ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 5.2 அதாவது ரெண்டு சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போது மீதி இருக்கிற 5 சேனல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இல்லைனா 8 இன்ச்சு, அதாவது அவங்க வந்து 6x9 அதாவது காருக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படி, லோ பட்ஜெட் மட்டும் லோவில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ்டு கொஞ்சம் பெட்டராகவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட இது யூஸ் பண்ணிருக்கிற கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேக்கு, கண்ட்ரோல் பிசிபி போட்டு, ஸ்விட்சிங் பிசிபி எல்லாமே போட்டு, உள்ளே ஒயரிங் வந்து பக்காவாக நீட்டாக இருக்கும். வாங்க, உள்ளே என்ன எப்படி ஒயரிங் ப்ளஸ் என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இப்போ இது வந்து இன்டீரியர் வியூங்க. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறத இப்போ நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர், ஆல்ரெடி நான் வந்து எனக்காக என்னோடய யூஸுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதை வந்து டைப் 16 2.5 கோர் போட்டு பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன சப் ஃபோருக்கு 30 ஆம்பியரும், பாக்கி 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டிப் 120 127, அதுக்கு வந்து 20 20 5 ஆம்பியர், மற்ற அந்த ஃபேனுக்கு அந்த 12 வோல்ட் யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி போர்டுக்காக பார்த்தீங்கன்னா 12 012 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மார்டின் ஆடியோஸ் அவங்களோட நான் ப்ரோலாஜிக் போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதாவது டிடெக்கோட இந்த டிப் 122 127, அதை 5 சேனலுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். குமார் ஆடியோஸோட இந்த எஸ்டிகே மாடல் 5000 1943, அதுக்கான இதை வந்து யூஸ் பண்ணுறேன். எஸ்டிகம் பண்ணல் தான் இது. சப்பு ஃபோருக்கு 2 சப்பு ஃபோருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் போர்டு, அதாவது ஒயரிங் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேபினட்டோ இல்லை இதுக்கு தகுந்த பேனல் இது வேணும்னாலும் கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு தகுந்த மாதிரி பேனல் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுற இந்த ஸ்விட்சிங் லைன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அந்த ஸ்விட்சிங் லைன் எல்லாமே வந்துடும், மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து வந்துடும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆடியோ போர்டுக்கான ஒயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இது நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் வந்து இதை வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணேன். இதை பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, அதை நம்ம இதில் வந்து இந்த போர்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து எனக்கு ஒரு 4 to 5 hours ஆச்சு, அவ்வளோதான். இது வந்து 4 hours வந்து அதுவும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணேன். அதில் 4 to 5 hours அதுக்குள்ளே வந்து இந்த இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஏன் என்னென்னா இது, அதாவது இது அவங்களுக்கு ரெடி பண்ணுற, அவங்களுக்கும் ரெடி பண்ணுற 3வது ஆம்ப். அவங்க ஆல்ரெடி ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க, இப்போ அக்கலிக் பேனல் வேணாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஆம்ப் சப்பு வந்து இன்னொரு சப்பு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதில் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா கேபிட் மாற்ற வந்து போயிடுச்சு. கேபிட்டுக்கப்புறம் பேனலும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அக்லிக் பேனல் நல்ல லுக் வைஸ்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, பார்த்துங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும் தேவைப்படுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு டீட்டெயில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பண்ணுறேன். அதாவது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் பார்த்திங்கன்னா, இனிமேல் வர்ற ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங் இவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். என்ன சேஞ்ச் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு என்ன ப்ரோலாஜிக் போர்டு வேணுமோ உங்களுக்கு, அதாவது என்ன உங்களுக்கு சப் ஆம்ப் வேணுமோ, 5 சேனலுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோம். இந்த ஒரு 4 ஐட்டம் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஒயரிங் பார்த்தீங்கன்னா சேம் ஒயரிங் இதே கான்செப்டில் தான் இனிமேல் நம்மளுக்கு வரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மேனுவல் ஆம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விட்சிங் போர்டும் கண்ட்ரோல் போர்டு, மாஸ்டர் கண்ட்ரோல் போர்டு வந்து நம்ம ஓனாக போடுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நீட்டாக இருக்கும். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் நீட்டாக இருக்கும், அதோட பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒயரிங் வந்து உங்களுக்கு கண்ணாபண்ணனு இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் வேறு என்ன வேறு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இனிமேல் வர ஆம்ப் எது வேணுனாலும் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர், உங்களுக்கு ஸ்பீக்கர் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு தகுந்த மாதிரி நம்ம ஆம்ப் போர்டும் நம்ம ப்ரோலாஜிக் போர்டும் மட்டும் மாற்றி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து பெரிய ஒரு
டிஃப்ரெண்ட் வராது. இந்த நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா சேம் இப்படி தான் இருக்கும். பேனல் டிசைன் வேணுனாலும் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தேவைப்பட்டது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒயரிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா சேம் இப்படி தான் வரும். ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கண்ட்ரோல் போர்டு தான் வந்து உங்களுக்கு பற்ற வைக்கிறதுக்கோ ஒயர் ரொம்ப ரொம்ப கண்ணாப்பண்ண அசிங்கமாக இருக்கிறதுக்கோ வந்து காரணமாக இருக்கும். நம்ம அந்த சுவிட்சிங் போர்டையும் கண்ட்ரோல் இருக்கிற 5 கண்ட்ரோல் இருக்கிற கண்ட்ரோல் போர்டையும் வந்து நம்ம பிசிபியை போட்டதுனால நாய்ஸு ஹம்மிங் எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, உங்களுக்கு கிளியராக இருக்கும், வாய்ஸ் கிளியராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஓனாக பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் வேணும், இல்லை எனக்கு இந்த கேபினட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கேபினெட்டு ப்ளஸ் கண்ட்ரோலோட வந்து ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவோம். அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னீஷியனாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு உங்களோட கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஆடியோ போர்ட்ஸு ப்ளஸ்ஸு ப்ரோலாஜிக் போர்டு டிரான்ஸ்ஃபார்மர் இது மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், வாட்டிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதோட பேக் சைடு வியூக்கு மட்டும் காட்டுறேன். இன்னும் நிறைய கஸ்டமர் வந்து இல்லை பேக் சைடு வியூ காட்டுங்க, பேக் சைடு வியூ காட்டுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் நான் அதோட பேக் சைடோட வியூ வந்து நான் அப்படியே காமிச்சிட்றேன். இதுதான் இதில் பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சப்பு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான இது கொடுத்துட்டேன். இதை நம்ம வந்து இந்த சாக்கெட்டில் கொடுத்துட்டோம். ப்ளஸ் அது மாதிரி எஃப்எல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு சென்ட்ரு சப்ஃபர் இதில் ஒரு சப்ஃபர் கொடுத்துருக்கோம். இது 12 வோல்ட் ஃபேனு, இது 5.1 இன்புட்டு, இது வந்து டிவி ஆக்ஸ் இன்புட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு புது கஸ்டமராக பார்க்குறீங்க அப்படின்னா, புது வியூவர்ஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நான் அடிக்கடி அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக போடுவேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோஸ் இன்னும் ரெகுலராக வரும். அதாவது நம்ம டெக்னீஷியனுக்கு தேவையான வீடியோஸும் வரும், ஆம்ப்ளிஃபையர் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் வந்துட்ருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.